சொல்லு பென். சொல்லலாம், ஆனா நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே. ஐதோடா, அப்படின்னா நீ பாலை குடிச்சிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வெறும் பாட்டில வச்சதே இல்லையா? இல்ல சேர்த்து காலோட வீட்டுக்குள்ள போனதே இல்லையா? இல்ல டாய்லெட் போறதுக்கு சோப் எடுத்தன பட்டுக்கிட்டு பெட்ட ஈரம் பண்ணது இல்லையா? இவர் எந்த தப்பு செஞ்சதே இல்லையா? அது எல்லாத்தையும் செஞ்சிருக்கேன். டயர் ரெடி, கிளம்புங்க. நீங்க ரொம்ப கியூட்டாவும் இருக்கீங்க. என் இதயத்தை திருடி சென்றவன, என் மனசை நொகடிச்சு போறவன. வெட்டியா உட்கார்ந்துருக்கீங்களே, அதை பிக்ஸ் பண்ணலாம்ல? இந்த மாய தோற்றங்கள் எல்லாம் எங்க ஏற்பட்டதுன்னு சொல்றீங்களா? இந்த உலகத்திலேயே உருப்படாத ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதாவது உன் தலைக்குள்ள நடந்து. உன் ஒருத்தனால எங்க எல்லாரையும் தடுக்க முடியாது. உங்களுக்கு மட்டும்தான் பேக்கப் இருக்குன்னு நினைச்சீங்களா? அல்ட்ரா கிராண்ட்பாவா, விடு, வேளா சிடலாம். நீ ஒரு உதவாக்கர். இவன் கதையை நானே முடிக்கிறேன். நீ இப்ப உதவாங்க போற. எனக்கு வலிக்கணும்னா கொஞ்சம் வேகமா வீசணும். இந்த உருவத்துல வலியும் இல்ல, வேதனையும் இல்ல, கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரனே. ஹலோ, ஹெக்ஸ் இங்க தான் எங்கயோ தெரிஞ்சிட்டு இருக்கான். அதுவும் ஏதோ ஒரு முக்கியமான பொருளை தேடி. இவ ஏன் அடிக்கடி கிழவி மாதிரி பேசுறான்னு எனக்கு புரியல. இப்பதான் நம்ம வழிக்கு வந்திருக்கீங்க. நான் சந்தோஷப்படுறேன், ஏன்னா நான் ஃப்ளவர் கேர்லா இருந்ததே இல்ல. இந்த டக்ஸிடோ ஒரு குடும்ப பொக்கிஷம். நான் குழந்தையா இருந்த போது தச்ச டிரஸ், அப்புறம் உன் டாடி போட்டுக்கிட்டாரு, இப்ப உனக்கு கொடுத்திருக்க. ஓ, அதான் ஊசன வாசனை வருது. அந்த டிரஸ் கரெக்டா இரு வீட்டாரின் அழைப்புன்னு பார்த்தா ஒரு வீட்டாரும் அழைக்கவே இல்லை. நான் கூட டான்ஸ் ஆடுறேன் குவென். உங்களை இப்படி பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம். கமெண்ட் பண்ணுங்க, லைக் நிறைய போடுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.